ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹவு டு அட்ராக்ட் மணி பை யூசிங் லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த வீடியோவில் லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி பணத்தை எப்படி கவர்ந்தெழுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நம்ம லைஃப்பில் நம்ம விரும்பக்கூடிய எல்லாத்தையும் எப்படி எடுத்துக்கிறதுன்னு பார்க்கலாம். பணத்தை கவர்ந்துக்கணும்னா செல்வத்தின் மீது நம்மளோட கவனத்தை செலுத்தணும். உங்கள் கவனம் ஃபுல்லாக உங்ககிட்ட போதுமான அளவு பணம் இல்லை அப்படிங்கிறதுலே இருந்துச்சுன்னா உங்களால் உங்கள் வாழ்க்கையில் பணத்தை கொண்டு வர முடியாது. பிகாஸ் போதுமான பணம் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை தான் நீங்கள் திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நம்மக்கிட்ட போதுமான அளவு பணம் இல்லையேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது திரும்ப திரும்ப அதே எண்ணத்தில் கவனம் செலுத்துறதுனால காசே இல்லாத சந்தர்ப்பம் தான் உங்களுக்கு உருவாகும். ஸோ பணத்தை ஈர்க்கணும்னா செல்வ செழிப்பில் நம்மளோட கவனத்தை செலுத்தணும். நீங்கள் உங்களோட எண்ணங்கள் மூலமாக புதிய சிக்னல்ஸை பிரபஞ்சத்துக்கு அனுப்பணும். அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னா, இப்போ உங்ககிட்ட தேவைக்கும் அதிகமாக பணம் இருக்க மாதிரி இருக்கணும். உங்களுக்கு தேவைப்படுற பணம் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிறதா நீங்கள் கற்பனை செஞ்சுக்கணும். கற்பனைகள் மூலமாகவும் போலி நடிப்புகள் மூலமாகவும் நம்மக்கிட்ட அதிக பணம் இருக்குன்னு நம்ம உணரும் போது பணம் குறித்த நம்மளோட மனநிலை மேம்பாடு அடையும். ஸோ அதிக பணம் நம்ம வாழ்க்கையில் வர்றதுக்கு இதுவே வழிவகுக்கும். நீங்கள் உங்கள் லைஃப்பில் பணத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட போதுமான பணம் இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரே காரணம் உங்களோட எண்ணங்களாக தான் இருக்கும். என்கிட்ட பணமே இல்லை அப்படிங்கிற எண்ணங்கள் மூலமாகவே பணம் உங்ககிட்ட வந்து சேருறத நீங்களே தடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு எதிர்மறையான எண்ணமும் உணர்வும் பணம் உட்பட எல்லா சிறந்த விஷயமும் உங்ககிட்ட வந்து சேருறத தடுத்துக்கிட்டே தான் இருக்கு. பிரபஞ்சம் உங்ககிட்ட இருந்து உங்களுக்கு தேவையான பணத்தை தள்ளி வைக்கல. உங்களுக்கு தேவைப்படுற எல்லா பணமும் இப்போ இந்த கணத்துல உங்க பார்வைக்கு புலப்படாத உலகத்துல இருந்துட்டு தான் இருக்கு. என்கிட்ட பணமே இல்லை அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து என்கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீங்க மாறும் போதுதான் இந்த எல்லா பணமும் உங்க பக்கம் வர தொடங்கும். உங்களுக்கு பணம் தேவைப்படுறப்ப உங்களுக்குள்ள உண்டாகிற அந்த ஃபீலிங் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். சோ ஈர்ப்பு விதிப்படி பண தேவை உங்ககிட்ட இருந்துட்டு இருக்கும் போது அதுக்கு ஏற்ற சூழலை நீங்க கவர்ந்துகிட்டே இருப்பீங்க. நீங்க உங்களோட மைண்ட பணத்திலையும் செல்வ செழிப்பிலையும் வச்சிருக்கணும். இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா உங்களுக்கு தேவையான பணத்தையும் செல்வத்தையும் அளிக்கும்னு உங்களோட ஒவ்வொரு நாடி நரம்புலையும் நீங்க நம்பணும். இப்படி நீங்க நம்பும் போது இந்த அலாவுதீன் பூதமான இந்த பிரபஞ்சம் நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அதிக அளவு பணத்தை உங்களுக்கு வாரி வழங்கும். நீங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில நீங்க ஆசைப்படுறத அடையறதுக்கான குறுக்கு வழி என்னன்னா, இப்போ இந்த கணத்துல நீங்க ஆசைப்படுற அந்த விஷயம் உங்களை வந்து சேர்ந்துருச்சுன்னு நீங்க நம்பணும். நீங்க இந்த மகிழ்ச்சியான மனநிலையிலேயே இருக்கணும். உங்க லைஃப்ல பணத்தையும் நீங்க ஆசைப்படுற விஷயத்தையும் கொண்டு வர்றதுக்கான ஷார்ட் அண்ட் ஈஸியான வழியும் இதுதான். அதனால அந்த மகிழ்ச்சியான சந்தோஷமான உணர்வை இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்பக்கூடிய செயல்ல நீங்க உங்க கவனத்தை செலுத்தணும். அப்படி செய்யும் போது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரக்கூடிய பல சந்தர்ப்பங்களை நீங்க கவர்ந்துகிட்டே இருப்பீங்க. அதுல இந்த பணம் செல்வம் எல்லாமே அடங்கும். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தை நோக்கி பணத்தை ஈர்க்கிறதுக்கான சிக்னல்ஸை அனுப்ப வேண்டியதுதான். மீதி எல்லாத்தையுமே ஈர்ப்பு விதி பார்த்துக்கும். உங்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரே வழி இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வேலை தான் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த எண்ணத்தை ஃபர்ஸ்ட் தூக்கி போடுங்க. பணம் எப்படி நம்மளை வந்து சேரும் அப்படிங்கிற கேள்வியை கேட்கறது உங்க வேலை கிடையாது. அது எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும். உங்களோட வேலை என்னன்னா உங்களுக்கு தேவையான பணத்தை கேட்கறது, நம்புறது, அதை ஏத்துக்கிறது, அப்புறம் மகிழ்ச்சியான மனநிலையில இருக்கிறது மட்டும்தான். இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு யோசிக்காம இந்த ஃபுல் பொறுப்பையும் பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுருங்க. நிறைய பேரு கடனை கட்டுறது தான் அவங்களோட வாழ்க்கையின் இலக்காவே வச்சிருப்பாங்க. கடன்ல இருந்து வெளியே வரணும்னு தான் நினைச்சிட்டே இருப்பாங்க. பட் கடன்ல இருந்து வெளியே வர்றது உங்களோட சிந்தனை இதெல்லாமே கடனை பத்தியே இருக்கிறதுனால திரும்ப திரும்ப கடனை தான் நீங்க ஈர்ப்பீங்க. சோ இந்த கடனை பத்தி யோசிக்காம செல்வ செழிப்பு மேல உங்களோட கவனத்தை செலுத்துங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க கட்ட வேண்டிய நிறைய பில்ஸ் இருக்கலாம். அந்த பில்ஸ் மேல நீங்க கவனத்தை செலுத்தினீங்கன்னா அதே மாதிரி அதிக பில்ஸ் தான் உங்களை வந்து சேரும். சோ அந்த பில் மேல கவனத்தை செலுத்தாம பணத்து மேல கவனத்தை செலுத்துங்க. நிறைய பணக்காரங்களை நம்ம பார்த்திருப்போம்ல, அவங்கள பார்த்துட்டு அவங்க மட்டும் எப்படி இவ்வளவு பணக்காரங்களா இருக்காங்க, எவ்வளவு கொடுத்தாலும் அவங்க கிட்ட காசு குறையவே மாட்டேங்குது அப்படியெல்லாம் யோசிச்சிருப்போம். பிகாஸ் அவங்களோட ஆதிக்கமான எண்ணங்கள் பற்றாக்குறைய பத்தி இருக்காது, செல்வ செழிப்பை பத்தி தான் இருக்கும். என்கிட்ட பணமே இல்லையேன்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க, என்கிட்ட நிறைய பணம் பொருளுதுன்னு நினைப்பாங்க. சோ அவங்களோட எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பிரபஞ்சம் சந்தர்ப்பங்களை ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு செல்வ செழிப்பை வழங்கும். அந்த பணக்காரங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே டிஃபரன்ஸ், அவங்க செல்வ செழிப்புல அவங்களோட எண்ணத்தை செலுத்துறாங்க, நீங்க பண பற்றாக்குறையில உங்களோட எண்ணத்தை செலுத்துறீங்க.
இது மட்டும்தான் உங்ககிட்ட செல்வம் சேராம இருக்கிறதுக்கான காரணமா இருக்கு. நான் பணத்துக்காக கடினமா உழைக்கணும், அதை போராடிதான் பெறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உடனடியா அதை மாத்திடுங்க. இந்த மாதிரி நீங்க சிந்திக்கும் போது நெகட்டிவான அலவரிசையில தான் இருப்பீங்க. சோ இந்த மாதிரியான எண்ணத்தை மாத்திட்டு பணம் எனக்கு சுலபமா ஈஸியா வரும் அப்படிங்கிற எண்ணத்தை உங்க மனசுக்குள்ள நிரப்புங்க. மேலும் பணத்தை கவர்ந்தெழுக்கணும்னா அதை பத்தின மகிழ்ச்சியான உணர்வு உங்ககிட்ட இருக்கணும். உங்ககிட்ட பணம் இல்லாதப்போ, பணம் பற்றாக்குறையா இருக்கிறப்போ உங்களோட மனநிலை மகிழ்ச்சியா இருக்காது இல்லையா? இந்த எதிர்மறை எண்ணம் தான் பணம் உங்ககிட்ட வர்றதை தடுக்குது. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க நன்றி உணர்வோடு இருக்கணும். உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்க பணத்தை குறிச்சு நன்றி உணர்வோடு இருங்க. மகிழ்ச்சியான மனநிலைய வளர்த்துக்கோங்க. இப்படி பணத்தை பத்தின மகிழ்ச்சியான உணர்வு உங்களுக்கு வரணும்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம், என்கிட்ட தேவைக்கு அதிகமா பணம் இருக்கு, பணத்துக்கு இங்க குறைச்சலே இல்லை, அதை என்ன நோக்கி வந்துகிட்டே தான் இருக்கு, நான் பணத்தை வசீகரிக்கக்கூடிய காந்த சக்தி படைச்சவ, நான் பணத்தை நேசிக்கிறேன், பணம் என்ன நேசிக்குது, ஒவ்வொரு நாளும் எனக்கு மேலும் மேலும் பணம் கிடைச்சிட்டே தான் இருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நன்றி உணர்வோட இருக்கேன் அப்படின்னு மனப்பூர்வமா உணர்ந்து நீங்க சொல்லணும். அடுத்ததா உங்க வாழ்க்கையில அதிக பணத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான வழி என்னன்னா, பணத்தை மத்தவங்களுக்கு கொடுக்கறது. இந்த உலகத்துல மிகப்பெரிய பணக்காரரா இருக்கக்கூடியவங்க அதிகமா நன்கொடை கொடுக்கறவங்களா இருக்கிறத நீங்க பாத்திருப்பீங்க. அவங்க பெரிய பெரிய தொகைய தானமா கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது இந்த பிரபஞ்சம் ஈர்ப்பு விதியால அவங்க கொடுத்த பணத்தை விட அதிக அளவு பணத்தை அவங்களுக்கு வாரி வழங்குது. என்கிட்ட மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணமே இல்லைன்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்திருக்கீங்களா? இப்ப புரியுதா உங்ககிட்ட ஏன் பணம் புரள மாட்டேங்குதுன்னு? பணத்தை நீங்க ஈர்க்கணும்னா மத்தவங்களுக்கு கொடுக்க கூடிய எண்ணத்தை நீங்க கொண்டு வாங்க. மத்தவங்களுக்கு கொடுக்கற எண்ணம் உங்களுக்கு வரப்ப ஈர்ப்பு விதி நீங்க இன்னும் அதிகமா மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு உங்ககிட்ட அதிக அளவு பணத்தை அள்ளி கொடுக்கும். மனசார மத்தவங்களுக்கு நீங்க பணத்தை கொடுக்கும் போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருப்பீங்க இல்லையா? அந்த மகிழ்ச்சி உணர்வு பாசிட்டிவான அலவரிசைய இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்பி இன்னும் நிறைய பணத்தை உங்களை நோக்கி வர வைக்கும். சோ பணத்தை கவரணும்னா செல்வத்தின் மீதுதான் உங்களோட ஃபுல் கவனத்தையும் நீங்க குவிக்கணும். பண பற்றாக்குறையின் மீது நீங்க கவனத்தை செலுத்தினீங்கன்னா பண பற்றாக்குறை தான் உங்களுக்கு லைஃப்ல திரும்ப திரும்ப ஏற்படும். உங்களுக்கு தேவைப்படுற பணம் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்குன்னு நீங்க கற்பனை செஞ்சுக்கணும். இப்படி கற்பனை செய்யும் போது பணம் பத்தின உங்க மனநிலை மேம்படும். அந்த மனநிலை உங்க வாழ்க்கை இன்னும் செல்வ செழிப்பாகிறதுக்கு வழிவகுக்கும். இப்ப உங்ககிட்ட இருக்கிற பணத்துல நீங்க மகிழ்ச்சியா இருக்கிற உணர்வு அதிக அளவு பணத்தை உங்ககிட்ட வந்து சேர்க்கும். நீங்க ஆசைப்படுற விஷயங்களை இதை என்னால பண்ண முடியும், இதை என்னால வாங்க முடியும்னு நீங்க திரும்ப திரும்ப சொல்றதன் மூலமா உங்களோட எண்ணங்கள் மாறி பணம் குறித்த உங்க மனநிலை மேம்படும். உங்களோட வாழ்க்கையில மேலும் மேலும் பணத்தை கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இருக்கிற பணத்தை மத்தவங்களுக்கு கொடுக்கணும். பணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பெருந்தன்மையா இருக்கணும். பணத்தை மத்தவங்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி உணர்வோடு இருக்கும்போது உங்ககிட்ட ஏராளமான பணம் திரும்பி வந்து பொருளும். பணம் பற்றாக்குறை பற்றி நீங்க சிந்திக்காம செல்வ செழிப்பை பத்தி சிந்திச்சீங்கன்னா கண்டிப்பா செல்வ செழிப்பால நீங்க ஈர்க்கப்படுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.